உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கோவை கோனியம்மன் கோவில் தேரோட்டத்தினை முன்னிட்டு சுமார் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கோவையின் காவல் தெய்வமாய் விளங்கக்கூடிய கோனியம்மன் கோவிலின் திருத்தேரோட்டம் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த தேரோட்டத்தினைக்கான கோவை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 1000 கணக்கான பக்தர்கள் வருகை புரிவர். அதன்படி இன்று காலை முதலே அதிக அளவிலான பக்தர்கள் தேர் நிலைத்திடலுக்கு வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பக்தர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் பொருட்டு கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உத்தரவின் பெயரில் 4 காவல் துணை ஆணையர்கள், 11 காவல் உதவி ஆணையர்கள், 25 காவல் ஆய்வாளர்கள் மேற்பார்வையில் சுமார் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தேரோட்டத்தை பயன்படுத்தி குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களை பிடிப்பதற்காக மாற்று உடையிலும் போலீசார் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். ஒலிபெருக்கி மூலம் வாகனங்கள் சீர் செய்யும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோனியம்மன் கோவில் அமைந்துள்ள டவுன் ஹால் பகுதி மற்றும் தேர் சுற்றி வரும் ஒப்பனக்கார வீதி, பெரியகடை வீதி, வைஷியால் வீதி ஆகிய பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அசம்பாவிதங்கள் நிகழாத வண்ணம் இருக்க உயர்ந்த கட்டிடங்கள் மேலிருந்தும் போலீசார் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வஜ்ரா வாகனங்கள், தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன.